ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிக்கிறீங்கன்னா, ஜூலை 20க்கான நிஃப்டி அண்ட் பேங்க் டுடே டே டு ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம். நிஃப்டியை பொறுத்தல நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மார்க்கெட் நமக்கு இந்த மாதிரி ஒரு லாங் கேப் அப்ளோ ஓப்பன் ஆச்சுன்னா, நமக்கு 19852 ஒட்டி ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக நமக்கு அந்த ரேலி கன்யூஸ் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு நமக்கு கேப் அப்ளோ ஓப்பன் ஆனாலும் சஸ்டெயின் ஆக முடியாமல் நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் நமக்கு புல் பேக்கோட மார்க்கெட் அந்த 19852 கோசி வச்சிருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம எதிர்பார்த்த ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ இது நம்ம என்ன வேரியேஷன் கொண்டு போகணும் சொல்லி கேட்டீங்கன்னா, இது நம்ம ஒரு ரன்னிங் ஃபேட் வேரியேஷன் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரன்னிங் ஃபேட்டை பொறுத்துதான் மார்க்கெட் நமக்கு ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிட்டு நமக்கு ப்ரீவியஸ் பாட்டத்தை கட் பண்ணாமல் நமக்கு ராலி கொடுக்கும். கிட்டத்தட்ட நமக்கு பார்க்கும்போது ரன்னிங் ஃபேட் ஸ்ட்ரக்சர் தான் கிடைச்சிருக்கான். ஸோ நாளைய மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு என்ன மாதிரி போகும் சொல்லி கேட்டீங்கன்னா, இன்றைக்கி எதிர்பார்த்த அதே ஸ்ட்ரக்சர் தான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வேரியேஷனை பொறுத்தளவு நமக்கு இந்த ராலிக்கு நாளைய மார்க்கெட் நியூட்ரல் ஆர் கேப்பபிள் ஓப்பன் ஆகிட்டு ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் கொடுத்ததுன்னா அது நமக்கு ராலி கன்யூஸ் தான் இண்டிகேட் பண்ணும். இதுக்கான லேபிளை பொறுத்தளவு இது நமக்கு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆன இடம், இது நமக்கு கரெக்ஷனுக்கான ஏ, கரெக்ஷனுக்கான பி, இது நமக்கு கரெக்ஷனுக்கான சியாக இருக்கும். ஸோ நமக்கு கரெக்ஷன் கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு அடுத்த வேவ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்த வேவுக்கான சப் வேவ் பார்க்கும்போது நமக்கு ஜீரோவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ். ஸோ தேர்டை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே லாங் அண்ட் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த ஷார்ப் ராலியானது மோஸ்ட்லி நமக்கு தேர்டுவாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்பபிள் ஓப்பன் ஆச்சுன்னா அது நமக்கு தேர்ட் வேவுடைய கன்வென்ஷனாக தான் இருக்கும். ஸோ நமக்கு கேப்பப் கொடுத்ததுன்னா இமீடியட் ரிஜெக்ஷன் சொல்லி பார்க்கும்போது நமக்கு 19873 இருக்கும். மார்க்கெட் நமக்கு இந்த ஜோனில் ரிஜெக்ஷன் கொடுத்தாலும் சரி, இல்லை மார்க்கெட் இந்த ஜோனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா நம்மளுடைய அடுத்த டார்கெட் அதாவது தேர்டோடைய எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ தூரம் போகும் சொல்லி கேட்டிங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் லெவல் 200 19912 வரைக்கும் போகலாம். ஸோ நான் ஒரு அசம்சனில் நான் இந்த இடத்துல தேர்ட் வேவ் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம தேர்ட் வேவ் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம ஃபோர்த்ன்றது பெரிய அளவுக்கு எப்பவுமே கரெக்ஷன் கொடுக்காது. அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கரெக்ஷன் கொடுத்ததுனா அது நமக்கு ஃபோர்த்தாக இருக்கும். ஃபோர்த் நமக்கு கன்சல்டேஷன் முடிஞ்சிட்டு நமக்கு தேர்டோடைய ஹையை கட் பண்ணும்போது நமக்கு ஃபிஃப்த் ராலி எதிர்பார்க்கும். ஸோ இதான் நமக்கு வேவ் ஸ்ட்ரக்சர். ஸோ முன்ன சொன்ன மாதிரி நமக்கு தேர்ட் இந்த இடத்துல தான் கம்ப்ளீட் ஆகணும் அவசியம் கிடையாது. நமக்கு கேப் கொடுத்துட்டு 19873 மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா நீங்கள் தேர்ட் வேவை எக்ஸ்டென்ஸ் லெவல் 200 வரைக்கும் கொண்டு போகலாம். 200 ரீச் பண்ணும்போது தேர்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் ஃபோர்த் ஆகும். அதை ஃபாலோ பண்ணி நமக்கு 200 கட் பண்ணிச்சுன்னா நம்ம ஃபிஃப்த் கண்டினியூஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். இது இல்லாமல் நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் ஓப்பன் ஆகிட்டு கரெக்ஷன் கொடுத்ததுனா எவ்வளோ தூரம் வரலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த சேனலுடைய பாட்டத்தை ரீச் பண்ணலாம். ஸோ அந்த வேரியேஷனை பொறுத்து நம்ம எந்த மாதிரி கொண்டு போக போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு டயக்னல் வேரியேஷனை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ டயக்னலை பொறுத்து நம்ம வழக்கமாக சொல்கிறதான் பெரிய அளவுக்கு ராலியும் கொடுக்காது, பெரிய அளவுக்கு நமக்கு கரெக்ஷன் கொடுக்காது. நமக்கு கேப்ளம் கொடுத்துட்டு இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த ஜோனுக்குள்ளே வந்துச்சுன்னா அது மோஸ்ட்லி நமக்கு டயக்னலாக தான் கன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பாட்டத்துக்கும் இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த ஹை கம்ப்ளீட் ரீச் பண்ணுங்கள் அதிகபட்சம் 78 வரைக்கும் வரலாம். அதாவது இந்த டெல்லினுடைய பாட்டத்து வரைக்கும் வரலாம். மார்க்கெட் இந்த டெல்லினுடைய பாட்டத்தில் சப்போர்ட் எடுக்கும்போது, அதாவது ரீட்டேஸ்மெண்ட் 78 சப்போர்ட் எடுக்கும்போது ஃபர்தராக நமக்கு இன்னொரு புல் பேக் மேலே போகிறமா இருக்கும். ஃபர் ரீசன் சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய கரெக்ஷன் ஆனது ஃபோர்த் வேவாக தான் இருக்கும். அதை பொறுத்தவரை இது நமக்கு டயக்னலுக்கான ஜீரோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், நாளைய மார்க்கெட் கேப்னு கொடுத்துட்டு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா அது நமக்கு டயக்னலுக்கான ஃபோர்த்தாக இருக்கும். வரக்கூடிய புல் பேக் ஆனது நமக்கு ஃபிஃப்த்வாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஃபைவ் இயர் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆச்சுன்னா, அதாவது நமக்கு டயக்னல் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி நமக்கு கரெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த டயக்னல் வேரியேஷன் முக்கியமான விஷயம், மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அது டயக்னல் வேரியேஷன். அதர்வைஸ் நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்னு கொடுத்தாலும் இந்த ஜோனை ரீச் பண்ண முடியாமல் கன்சல்டேஷன் கொடுத்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இன்றைக்கி க்ளோசிங் வச்ச இந்த ஹையை நம்ம தேர்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த கன்சல்டேஷனாக நம்ம ஃபோர்த் ஆகும், வரக்கூடிய புல் பேக்காக நம்ம ஃபிஃப்த்தாகவும் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் டீ என்ன மாதிரி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் டீ பொறுத்து நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேப் ரூம் கொடுத்தோம்னா 61 சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் நமக்கு புல் பேக் கொடுக்கும். அதை பொறுத்து நமக்கு 50 61 வரைக்கும் போகலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். ஸோ செகண்ட் வேரியேஷனை பொறுத்தளவு நமக்கு கேப் அப் கொடுத்ததுன்னா நமக்கு 61 சப்ளை ஜோன் வச்சு நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்கலாம். அந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நமக்கு ராலி நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். ஸோ மார்க்கெட் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு கேப் அப் கொடுத்தாலும் அந்த 61 ஒட்டி கன்சல்டேஷன் தான் கொடுத்துருக்கான், மார்க்கெட்டால் 61 கட் பண்ண முடியல. ஸோ இந்த வேரியேஷனுக்கு நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு நமக்கு இந்த சப்ளை ஜோனை கட் பண்ணிச்சுன்னா இன்றைக்கி எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் ராலி கன்வென்ஷன் எதிர்பார்க்கலாம். அதுக்கான இமீடியட் டார்கெட் பொறுத்தளவு நமக்கு 45957 இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த லெவலானது நமக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். மார்க்கெட் இந்த லெவலை கட் பண்ணால் மட்டும் உங்களுடைய டார்கெட்டை 46114 வரைக்கும் கொண்டு போங்க. அதர்வைஸ் மார்க்கெட் இந்த ஜோனை ரீச் பண்ணும்போது மோஸ்ட்லி நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு கரெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ இது நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன். இதை ட்ராப் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைய மார்க்கெட் நமக்கு கண்டிப்பாக சப்போஸ் ஜோனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அந்த மாதிரி கேண்டில் க்ளோஸ் வச்சால் மட்டும் 45957 நீங்கள் எதிர்பாருங்க. மார்க்கெட் இந்த ஜோனை ரீச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனோட மார்க்கெட் இந்த ஜோனை கட் பண்ணாலும் சரி, இல்லை இமீடியட்டாக கட் பண்ணாலும் சரி, நம்மளுடைய அடுத்த டார்கெட் 46114 இருக்கும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். இது இல்லாமல் நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்பபிள் ஓப்பன் ஆனாலும் இந்த சப்ளை ஜோனை கட் பண்ண முடியாமல் ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா
மோஸ்ட்லி அந்த ரேஞ்ச் மார்க்கெட்டானது நமக்கு கன்வீனியன்ஸ் நடக்கும். அதாவது மினிமம் இந்த ஸ்விங்க்கு ரீட்ரேஸ் பண்ணி 78 ரைஸ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு வேரியேஷனுமே நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ இது இல்லாமல் நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்னு கொடுத்ததுன்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த மைனர் லோவை கட் பண்ணட்டும். இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த மைனர் லோவை கட் பண்ணிச்சுன்னா மோஸ்ட்லி நமக்கு அது கரெக்ஷன் கன்வீனியன்ஸாக இருக்கலாம். அதாவது நேற்று ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்தையும் கட் பண்ணிட்டு நமக்கு 61 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்கேஸ் நமக்கு மார்க்கெட் கேப்னு கொடுத்தாலும் இமீடியட்டாக புல் பேக் கொடுத்ததுன்னா அது நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த ரேஞ்ச் ஆனது கன்வியூஷன் நடக்கும். நமக்கு ரேஞ்ச் கன்வியூஷன் இருந்தாவே மோஸ்ட்லி நமக்கு ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணும். இந்த இடத்துல நமக்கு பேஸ் ட்ரெண்ட்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு புல்லிஷ் மார்க்கெட் தான். ஸோ மார்க்கெட் நமக்கு கன்சாலேஷன் கொடுத்துட்டு ரிட்டர்மெண்ட் 61 கட் பண்ணும்போது நமக்கு சப்ளை ஜோன்ன்றது இமீடியட் டார்கெட்டாக இருக்கும். மார்க்கெட் சப்ளை ஜோனை கட் பண்ணிச்சுன்னா நமக்கு அடுத்த டார்கெட் 45,957. ஸோ இதான் நமக்கு கேப்னு கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு கேப்னு ஷார்ட் பண்ண நடந்துட்டு நமக்கு இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த மைனர் லோவை கட் பண்ணும்போது நீங்க தாராளமாக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அதுக்கான டார்கெட்டை பொறுத்தளவு ப்ரீவியஸ் விங்லேருந்து நமக்கு 61 வரைக்கும் போகும். இதே நமக்கு கேபிள்னு கொடுத்தாலும் சஸ்டெயின் ஆக முடியாமல் நமக்கு புல் பேக் கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ரேஞ்ச் நடக்கலாம். அந்த ரேஞ்சை பொறுத்தளவு நமக்கு ட்ரெண்ட் கன்வென்ஷன் தான் இருக்கும். 61 கட் பண்ணும்போது நமக்கு சப்ளை ஜோன் வரைக்கும் போகும். மார்க்கெட் நமக்கு இந்த சப்ளை ஜோனும் கட் பண்ணும்போது நமக்கு 45,957 வரைக்கும் போகும். ஸோ இதான் பேங்க் டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபின்நிஃப்டி இந்த மார்க்கா சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபின்நிஃப்டிக்கும் பேங்க் டிக்கும் ஸ்ட்ரக்சர்ல பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. ஸோ நேற்று இங்கேயும் என்னது பார்த்தோம் சொல்லி கேட்டீங்கன்னா கேபிள்னு கொடுத்ததுனா நமக்கு 61 சப்போர்ட் எடுத்து நமக்கு புல் பேக் கொடுக்கும். இதே நமக்கு கேப்பு கொடுத்துட்டு 61 விட்டு ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது நமக்கு ஒரு சின்ன சின்ன கன்சாலேஷனோட ராலி கன்வென்ஷன் எதிர்பார்த்தோம். மார்க்கெட் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது மார்க்கெட்டால 61 கட் பண்ண முடியல. மார்க்கெட் 61 தான் க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்பு கொடுத்துட்டு 20,431 மேலே கேண்டிடேட் க்ளோஸ் வச்சதுனா நம்மளுடைய அடுத்த டார்கெட் 20,500 இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு இந்த இமீடியட் ரெசிஸ்டன்ஸான இந்த சப்ளை ஜோன் ஒரு மேஜர் ரெசிஸ்டண்டாக தான் இருக்கும். மார்க்கெட் இந்த ஜோனை ரீச் பண்ணும்போது மோஸ்ட்லி நமக்கு ரிஜெக்ஷன் தான் கொடுக்கும். இந்த ஜோனை கட் பண்ணால் மட்டும் நீங்கள் ராலி கன்வென்ஷன் எதிர்பாருங்க. என்னோட எக்ஸ்பிரேஷனை பொறுத்தல என்னமா இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் அந்த ஜோனை ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்கும். இந்த ரிஜெக்ஷன் தோணத்துக்கு மார்க்கெட் அந்த ஜோனை கட் பண்ணும்போது நமக்கு 20,556 வரைக்கும் போகலாம். ஸோ இதான் நமக்கு கேப்பு கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியேஷன். இது இல்லாமல் நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்பு கொடுத்தாலும் 20,431 கட் பண்ண முடியாட்டி மோஸ்ட்லி நமக்கு அந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஆனது கன்வென்ஷன் நடக்கும். இதை பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்விங்கோட பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹைக்கும் ரீட்ரேஸ் பண்ணுங்கள். மினிமம் நீங்கள் 78 எதிர்பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் நமக்கு கேபிள்னு கொடுக்கும்போது பேங்க் டில பார்த்த மாதிரி இன்னைக்கு ஃபார்மான இந்த மைனூர் லோவை ஷார்ப்பாக கட் பண்ணிச்சுன்னா நம்ம தாராளமாக 61 அடுத்த டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம். அதாவது நமக்கு கேபிள்னு கொடுக்கக்கூடிய கேண்டிலானது ஷார்ப்பான பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நம்மளுடைய அடுத்த டார்கெட்டானது ஒரு 5-way ஸ்ட்ரக்சரோட மார்க்கெட் 61 ரீச் பண்ணலாம். ஸோ இது நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன். இது இல்லாமல் நமக்கு மார்க்கெட் கேபிள்னே கொடுத்தாலும் இமீடியட்டாக ஒரு ஷார்ப்பான புல் பேக் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ரேஞ்ச் பில்ட் ஆகும். அந்த ரேஞ்சை தொடர்ந்து மார்க்கெட் 61 கட் பண்ணும்போது நமக்கு இமீடியட் டார்கெட் 20,431 இருக்கும். மார்க்கெட்ல எந்த ஜோனையும் கட் பண்ணிச்சுன்னா நீங்க தாராளமா அடுத்த சப்ளை ஜோனான 20,500 எதிர்பார்க்கலாம். இதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த வீடியோல டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வரக்கூடிய வீடியோக்கள் இருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.